ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்து மாவு கஞ்சிக்கு தேவையான அளவெல்லாம் வந்து நான் வீடியோ லாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த தானியத்தெல்லாம் காய வச்சுருக்கோம். என்னென்ன காய வச்சுருக்கேன்னு காட்டுறேன். பச்சை பயிறு, நாட்டு கொண்டக்கடலை, மக்காசோளம், அது கூடவே சுக்கு, தெனை அரிசி, சாம அரிசி, வரகு அரிசி, சம்பா கோதுமை, கம்பு, கொள்ளு ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க, உளுத்தம்பருப்பு, ஏலக்காய், புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் மூங்கில், நரிப்பயிறு, சோயாபீன்ஸ். இது மூணும் வந்து எங்களுக்கு அப்போ அந்த டைம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் கிடைக்கல, அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் இது இந்த மூணையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட அளவும் நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மல்டிகிரெயின்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி காய வச்சுருக்கோம்ல, அது மாதிரி காய வச்சுக்கோங்க. நல்லா இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நல்லா பொன்னிறமாக அரை தீய விட்டுறாதீங்க, சிம்மில் அந்த மாதிரி வச்சு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சத்து மாவு கஞ்சி வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு என்னோடய பையனுக்கு வந்து நான் ஆறு மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை ஜீர்ணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் இதாகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எட்டு மாத குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப ஹெல்தி. முதுகு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லா சிறுதானியம் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப 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 ஹெல்த்து. இப்போ வந்து நான் இப்போது சொல்லியிருக்கிறதுலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ அளவுக்கு சொல்லியிருக்கேன், ரெடி பண்ணுற அளவுக்கு. லிஸ்ட்டில் பின்னாடி சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து 7 கிலோ வேணாம், உனக்கு 2 கிலோ போதும், 5 கிலோ போதும் அப்படின்னா, ரேஷியோ வைஸ் நீங்கள் டோட்டலாக வந்திருக்க ஐட்டம் உங்களுக்கு எவ்வளோ கேஜி வரும் அதை டிவைட் பண்ணி ஈக்குவலாக எது எடுத்தாலும் ஈக்குவலாக ஒரே அளவில் நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் நல்லா காய வச்சு வறுத்து அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி கொஞ்சமாக, அது கூட ஜாதிக்காய், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஜாதிக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஜாதிக்காய் வந்து நிறையா போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை மூணையும் இதே போல் லைட்டாக ஃப்ரை பண்ணி உங்கள் வீட்லேயே மிக்சியில் பவுடராக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது நிறையா எடுத்து வச்சா சிக்குவாடை வந்துடும், ஏன்னா இதெல்லாம் எண்ணெய் தரக்கூடிய பொருள் இல்லை, அதனால் அந்த பவுடர்லையே போட்டாலும் சிக்குவாடை வந்துடும், பவுடரும் கெட்டுடும். இப்போ இந்த கஞ்சி மாவு வந்து ஒரு 1 இயர் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதில் எண்ணெய் பொருளுங்கிறதுனால சிக்குவாடை வந்துடும், வண்டு வச்சிடும், அது மாதிரி வரும். அதனால் நீங்கள் இதை தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கஞ்சி மாவோட போட்டு காய்ச்சும் போது இது ஒரு
டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதில். இப்போ இந்த கஞ்சி மாவு எப்படிலாம் காய்ச்சி குடிக்கலாம்னா, இப்போ தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு, தண்ணியிலையும் கரைச்சிக்கலாம் இல்லைனா பாலில், பாலில் கரைச்சா இன்னும் உங்களுக்கு சத்து கிடைக்கும். பாலில் கரைச்சி நல்லா பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வச்சு, அது கூட பனங்கள் கண்டு இல்லைனா பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கள் கண்டு, பனை வெல்லம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு. நாட்டு சர்க்கரை இதெல்லாம் எல்லாமே நமக்கு தெரியும், உடம்பு குளிர்ச்சி ரொம்ப ஹெல்த்தி, நம்ம வெள்ளை சுகர்லாம் அது இது வருதுன்றாங்க, அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இது மூணில் எது இருந்தாலும் ஓகே போட்டு காய்ச்சி குடிச்சிங்கன்னா 8 மாதம் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் இதை சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு வாட்டி வடிகட்டிக்கிறது நல்லது, தேவையில்லை இருந்தாலும் வடிகட்டினீங்கன்னா ஏதாவது கசடு ஏதாவது அரைக்கும் போது ஏதாவது விழுந்திருந்தது அப்படின்னா தங்கிரும், வடிகட்டி ஆற வச்சு கொடுக்கலாம். அளவு நான் சொல்கிறேன், லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.